Next topic, ratio analysis. நேத்து வந்து டுமாரோ பார்த்தோம், எஸ்டர்டே கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ அனாலிசிஸோடைய ஃபார்முலா பார்த்தோம், ஃபுல்லாக பார்த்தோம். ஒரு அஞ்சு மெத்தட்ஸில் ஃபார்முலா கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஃபார்முலாவை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறோன்னா சம்மு கொடுப்பேன், சம்ம வச்சு அப்படியே அந்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணுறதா. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம் நம்பர் ஒன்று, அதில் ராமச்சந்திரா அண்ட் சீனிவாசன் புக்கில் 5.19 அந்த பேஜ் பேஜில் அந்த கணக்கு இந்த சம் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா அண்டு சீனிவாசன் ரேஷியோ அனாலிசிஸ் அதில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். மிஸ்டர் மிஸ்டர் அசோகா லிமிட்டட் சப்மிட்டட் தி ஃபாலோவிங் பேலன்ஸ் ஷீட் அசாம் 30th June 2020. இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ஃபஸ்ட் சைட் அசட் லேபிலிட்டி பார்க்குறோம். லேபிலிட்டி சைட் ருபீஸ், அசட் சைட் ருபீஸ். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி கேபிட்டல் ஃபஸ்ட்டு சம்மை எழுதி போட்டுறேன். கேபிட்டல் 150,000. ரெவன்யூ ரிசர்வ் 30,000. அடுத்து நெக்ஸ்ட்டு 8% டிபஞ்சர்ஸ் 20,000. கரண்ட் லேபிலிட்டி 49,000. அடுத்து அசட் சைட் பார்க்குறோம், பிக்ஸட் அசட்ஸ் 1,62,000. கரண்ட் அசட் 22,000. டெப்டார்ஸ் 51,000. பில்ஸ் ரிசீவபிள் 2,000. பேங்க் 12,000. The total assets and liabilities side both side 2,49,000. Liability side 1,000. இதில் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி கரண்ட் ரேஷியோ
அதில் ஒன்று என்ன கண்டு குயிக் ரேஷியோ சரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ஒன்று கரண்ட் ரேஷியோ செகண்ட் ஒன் இரண்டும் கண்டுபிடிக்கணும் இதை சம் ஃபைண்ட் தி கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோ பாருங்கள் ரேஷியோ அனாலிசிஸில் மிஸ்டர்ஸ் அசோகா லிமிடெட் சப்மிட்டட் த ஃபாலோவிங் பேலன்ஸ் ஷீட் அசான் 30th ஜூன் 2020 2012 அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி கேபிட்டல் 150,000 ரெவன்யூ ரிசர்வ் 30,000 8% டிபஞ்சர்ஸ் 20,000 கரண்ட் லயபிலிட்டிஸ் சண்டி கிரெடிட்டார்ஸ் 49,000 அதே போல் அசட்ஸில் ஃபிக்ஸட் அசட் 1,62,000 கரண்ட் அசட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக்கு 22,000 டெப்டாஸ் 51,000 பில்ஸ் ரிசீவபிள் 2,000 பேங்க் 12,000 டோட்டல் அசட்ஸ் அண்ட் லேபிலிட்டி சைட் போ சைட் 2,49,000 என்னென்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேஷியோ அண்டு குயிக் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் இது ஏற்கனவே நம்ம ஃபார்முலாலாம் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா வச்சு அப்படி ஒன்று அப்ளை பண்ணுறலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஃபஸ்ட்டு ஒன் கரண்ட் கரண்ட் ரேஷியோ கரண்ட் ரேஷியோ சீக்வல் டு கரண்ட் அசட் கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லயபிலிட்டிஸ் கரண்ட் அசட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ் இப்போ கரண்ட் அசட் கொடுத்துருவாங்க மொத்தம் எவ்வளோ கொடுத்துருவாங்க பாருங்கள் அதாவது கரண்ட் அசட்னு கொடுத்துட்டாங்க இவங்களே கொடுத்துட்டாங்க பிரிச்சே கொடுத்துட்டாங்க ஒரு சில கணக்குலாம் கரண்ட் அசட் கொடுக்க மாட்டாங்க அப்படியே வெறுமனே அப்படியே என்ன பண்ணுவாங்க இப்போ டோட்டலாக கொடுத்துருவாங்க அசட்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குதோ அப்படியே அணைச்சி சேர்த்து கொடுத்துருவாங்க இப்போ இதில் என்ன போட்டாங்கன்னா ஃபிக்ஸட் அசட் எது கரண்ட் அசட் எதுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம கரண்ட் அசட் டோட்டல் வேல்யூ ஒன்று ரெண்டு 2,000 51,000 2,000 12,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கரண்ட் அசட்டில் நம்ம போட்டுக்க வேண்டியதான் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டோட்டல் 87,000 பை கரண்ட் லயபிலிட்டிஸ் இந்த கரண்ட் குத்துவாங்க பாருங்கள் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஒன்றே ஒன்று தான் என்ன இருக்குது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு 49,000 இப்போ டிவைட் பண்ண வேண்டியது 87,000 பை 49,000 இதில் கண்டுபிடிச்சோம்னாக்கா மல்டிபிகேஷன் பண்ணாக்கா டிவைட் பண்ணாக்கா 1.7979 அதாவது வந்து இதோட ஐடியல் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.79:1 அதாவது நம்ம பார்த்துருப்போம் 2:1 பார்த்துருப்போம் ஐடியல் ரேஷியோ இப்போ ஐடியல் ரேஷியோவில் 2:1 அப்படியும் இரண்டாவது 2:1 குறையாமல் வந்ததுனாக்கா 2:1 குறையாமல் வந்ததுனாக்கா அந்த கம்பெனி நல்ல நிலைமையில் இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா ப்ராஃபிட்டோட நல்ல லாபத்தோடு எங்குதுன்னு அர்த்தம் அந்த கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்குனாக்கா இந்த அசட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1.79 குறைஞ்சிருக்கு அப்போ அசட்ஸோட வேல்யூ அது குறைஞ்சிருக்குது அப்போ அந்த கம்பெனி செய்யறது கொஞ்சம் லோவில் போய் கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதான் 1.79 இப்போ அதனுடைய ஸ்ட்ராங் லெவல் என்னென்னா கம்பெனிஸோட லெவல் பார்த்தீங்கன்னா என்னது குறைஞ்சிருக்குது ஃபீக்கில் போகல அப்போ அதனுடைய அசட்ஸ்லாம் கொஞ்சம் என்னது குறைஞ்சிருக்குது 1 இதே 2.2 வந்துனாக்கா அந்த கம்பெனி நல்ல அர்த்தம் அடுத்து நெக்ஸ்ட்டு குயிக் அசட் செகண்டு குயிக் அசட் குயிக் அசட்ஸ் சீக்கிரட்டு குயிக் அசட்ஸ் சீக்கிரட்டு பை குயிக் அசட்
by quick laminate liabilities. First, background. Quick asset. Quick asset is equal to current asset minus stock. Stock is equal to இப்போ கரண்ட் அசட்டு நம்ம பார்த்துருக்கோம் 87,000 மைனஸ் அதில் நம்ம என்ன பண்ணுறோமோ இப்போ ஸ்டாக் இருக்குங்க இதில் இதில் பாருங்கள் 22,000 ஸ்டாக் இருக்குது பை மைனஸ் ருபீஸ் 22,000 சீக்வல் டு ருபீஸ் 65,000 இப்போ ஃபார்முலாவுடைய அப்படியே அலமுடி தான் பாருங்கள் குவிக் அசட் இந்த குவிக் அசட்டு கண்டுபிடிச்ச கரண்ட் அசட் மைனஸ் ஸ்டாக்கை லெஸ் பண்ணி பண்ணோம் குவிக் அசட்டில் பார்த்தீங்கன்னா குவிக் அசட்டில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா கரண்ட் அசட்டில் மொத்தம் டோட்டலாக போட்டு அதோட என்ன பண்ணோம் 22,000 நம்ம என்ன பண்ணோம் ஸ்டாக்கை லெஸ் பண்ணி காமிக்கணும் அதுக்கு பார்த்தா என்ன குவிக் அசட் அப்படிங்கிறது அதில் எவ்வளோ வருதுனாக்கா ருபீஸ் 65,000 வருது இதில் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ஃபோர் குவிக் அசெட்டா ஐயோ குவிக் சாரி குவிக் ரேஷியோ சீக்வல் டு குவிக் அசெட் பை குவிக் லேபிலிட்டி ஃபஸ்ட்டு பார்க்குறோம் குவிக் அசெட் பார்க்குறோம் சீக்வல் டு கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக் இப்போ குவிக் அசெட் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் கரண்ட் அசெட்டு 87,000 மைனஸ் ஸ்டாக்கை லெஸ் பண்ணி காமிக்கிறோம் எவ்வளோ 20,000 லெஸ் பண்ணி அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ருபீஸ் 65,000 தேர்ஃபோர் த குயிக் அசட் ஈக்குவல் டு 65,000 பை லேபிலிட்டிஸ் 49,000 ஈக்குவல் டு 1.32:1 ஓகே இப்போ இது ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் பண்ணுறது ரேஷியோ அனாலிசிஸ்லாம் ஃபஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அசெட்டு கரண்ட் ரேஷியோன்னா என்ன குயிக் ரேஷியோன்னு என்ன பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் கரண்ட் ரேஷியோ பார்த்தோம் கரண்ட் அசெட் கரண்ட் ரேஷியோ அதில் சீக்வல் டு கரண்ட் அசெட் மைனஸ் பை கரண்ட் லேபிலிட்டிஸ் சீக்வல் டு அதில் கரண்ட் அசெட்டோட வேல்யூ வந்து 87,000 பை கரண்ட் லேபிலிட்டி 49,000 சீக்வல் டு 1.79:1 அடுத்தது நெக்ஸ்ட்டு குயிக் ரேஷியோ குயிக் அசெட் பை குயிக் லேபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு குயிக் அசெட்னா என்னென்னு பார்க்குறோம் சீக்வல் டு கரண்ட் அசெட் மைனஸ் ஸ்டாக்கு கரண்ட் அசெட் கூட கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த அமௌண்ட் கூட ஸ்டாக் என்ன பண்ணோம் லெஸ் பண்ணி குயிக் அசெட் கண்டுபிடிச்சிருக்கோம் அதோடய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ருபீஸ் 87,000 மைனஸ் ருபீஸ் 22,000 சீக்வல் டு ருபீஸ் 65,000 தேர்ஃபோர் குயிக் அசெட் தேர்ஃபோர் குயிக் ரேஷியோ சீக்வல் டு 65,000 பை 49,000 சீக்வல் டு 1:1.32:1 ரேஷியோ